வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? நமக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்கிறோமா? வாழ்க்கையை உண்மையிலேயே ரசித்து வாழ்கிறோமா என்ற கேள்வி உங்களிடம் வைக்கிறேன். வாழ்க்கையை நன்கு வாழ்கிறோமா? நன்கு வாழ்வதற்கு ஆசைப்படுகிறோம், பிரியப்படுகிறோம், ஆனால் நடப்பது என்ன? நம்மை தாண்டி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. வாழ்க்கையை நம்மால் ரசிக்க முடியாமல் போகிறது. ஸோ வாழ்க்கையை உண்மையிலேயே நாம் வாழ்கிறோமா என்ற கோணத்தில் பார்க்கும் பொழுது, இறக்கும் தருவாயில் உள்ள சில நபர்களிடம் வாழ்க்கையை பற்றி கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன சில விஷயங்கள் நமக்கு பெரிய ஒரு ஐ ஓப்பனராக, அவேக்கனிங்காக, விழிப்புணர்வு தரக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றன. அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், நான் பல நேரங்களில் என்னுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லாமலேயே இருந்திருக்கிறேன். நான் மிக தைரியமாக என்னுடைய கருத்துக்களை அவ்வப்போது தெரியப்படுத்தி கொண்டு வந்திருக்க வேண்டும். இதனால் பல இழப்புகளை நான் சந்தித்திருக்கிறேன். அது ஒரு தாக்கமாகவே என் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஐ டிண்ட் எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங்ஸ், ஐ டிண்ட் எக்ஸ்பிரஸ் மை ஒப்பீனியன்ஸ். என்னுடைய கருத்துக்களையோ என்னுடைய எண்ணங்களையோ அந்தந்த வேளையில் நான் சொல்லாமல் போனது மிகப்பெரிய வருத்தமாக என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக அவர்கள் சொன்ன விஷயம், நான் என் வாழ்க்கையை நான் விரும்பும் வழியில் வாழவில்லை. பல்வேறு காரணங்களுக்காக பல தியாகங்களை செய்து செய்து செய்து, என் வாழ்க்கையில் பல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுகளை செய்து செய்து செய்து, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பிடித்தமான வாழ்க்கையை கடைசி வரை வாழவே இல்லை. இப்பொழுது நான் வருந்துகிறேன், நான் என் வாழ்க்கையை எனக்கு பிடித்திருப்பதற்கு போல வாழ்ந்திருக்க வேண்டும். நான் ஏன் அப்படி செய்தேன்? மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, மற்றவர்கள் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றாமல் நான் விரும்பும் வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக சொன்ன விஷயம், இன்னும் எனது நண்பர்களுடன் அதிக நேரத்தை செலவழித்திருக்க வேண்டும். வாலிப வயதில் அல்லது பள்ளி பருவத்தில் நமக்கு அதிக நண்பர்கள் இருந்திருப்பார்கள். வயது அதிகமாக அதிகமாக நமது நண்பர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. 40 வயது தாண்டும் பொழுது 5 நண்பர்கள் இருக்கிறார்கள். 50 வயது தாண்டும் பொழுது 3 நண்பர்கள், 4 நண்பர்கள் இருக்கிறார்கள். 60 வயது தாண்டும் பொழுது 1 நண்பரோ 2 நண்பர்களோ தான் இருக்கிறார்கள். 65-70 வயது ஆகும்போது நண்பர்களே இல்லை என்ற ஆதங்கம். அந்த இன்று வருத்தப்படுகிற விஷயம், வயதானவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது சொல்லக்கூடிய விஷயம், இன்னும் அதிகமாக எனது நண்பர்களுடன் பேசியிருக்க வேண்டும், இன்னும் அதிகமான நேரத்தை என் நண்பர்களுடன் செலவழித்திருக்க வேண்டும், வாழ்க்கையில் அதை தொலைத்து விட்டேன் என்று கூறியிருக்கிறார்கள். ஸோ ஐ டென்ட் ஸ்பெண்ட் த டைம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ டென்ட் டாக் டு மை ஃப்ரெண்ட்ஸ் மச். இன்னும் அதிகமாக எனது நண்பர்களுடன் நான் பேசியிருக்க வேண்டும், காலத்தை அவர்களுடன் செலவழித்திருக்க வேண்டும், சந்தோஷமான நேரங்களை வாழ்க்கையில் மிக மிக தொலைத்து விட்டேன் என்று வருத்தப்படுகிறார்கள். அடுத்ததாக 4வது விஷயம் சொல்லக்கூடிய விஷயம், என்னுடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன, பல தவறுகள் நடந்திருக்கின்றன. அந்த தவறுகளிலிருந்து நான் கற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளாத பொழுது அதே தவறுகளை மீண்டும் செய்வதற்கான வாய்ப்புகள் தான் வந்து கொண்டே இருந்தன. வாழ்க்கை மிகப்பெரிய ஆசான், மிகப்பெரிய ஆசிரியர். நாம் சில விஷயங்களிலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதே தருணங்கள் நமக்கு மீண்டும் நமது வாழ்க்கையை நமக்கு தருகிறது. இப்பொழுதாவது கற்றுக்கொள், இப்பொழுதாவது திருந்திக்கொள் என்று சொல்கிறது. நாம் அதை தவறு விடுகிறோம். என் வாழ்க்கையில் பல விஷயங்களை தவறு விட்டேன் என்று அந்த முதியவர் கூறுகிறார். ஐ டென்ட் லேர்ன் ஃப்ரம் த மை மிஸ்டேக்ஸ் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் நடந்த தவறுகளிலிருந்து நான் கற்றுக்கொள்ளவே இல்லை. இதனால் பல இழப்புகளை நான் சந்தித்திருக்கிறேன். ஒரு பக்கம் பணம், ஒரு பக்கம் உறவு, ஒரு பக்கம் ஆரோக்கியம், பல விஷயங்களை வாழ்க்கையில் இழந்திருக்கிறேன். மற்றவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம், தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையில் இருந்து நீங்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள், தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு வாழ்க்கையை மாற்றுங்கள் என்று. அடுத்ததாக அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எதற்காக வருத்தப்படுகிறான் என்றால், குடும்பத்தினரிடம் அதிக நேரம் செலவழிக்கவே இல்லை. வியாபாரம், வியாபாரம், வியாபாரம் என்ற பிஸ்னஸை வளர்ப்பதிலே இருந்து கொண்டேன், அல்லது வேலையில் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறேன், அந்த நிறுவனத்தை உயர்த்த வேண்டும் என்று நிறுவனம் உயர்ந்தது, ஆனால் குடும்பத்தை உயர்த்தவில்லை. எனது முக்கியமான நேரத்தை முழுக்கும் நிறுவனத்திற்கு செலவழித்தேன், அல்லது வியாபாரத்திற்கு செலவழித்தேன், என் குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவழிக்கவில்லை, எனது குழந்தைகளுடன் கொஞ்சவில்லை, பேரன் பேத்திகளுடன் கொஞ்சவில்லை,
என் வாழ்க்கை முழுவது இப்படியே போய்விட்டது என்று வருந்துகிறார்கள். ஸோ ஐ நெவர் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் மோர் டைம் வித் த ஃபேமிலி, அது என்னுடைய வருத்தமாக இருக்கிறது என்று ஒரு முதியவர் கூறுகிறார். இன்னொரு கூறுகிற விஷயம், மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்றே நான் சிந்தித்து கொண்டு மற்றவர்கள் என்னை பற்றி எதுவும் விமர்சனம் செய்து விடுவார்களோ என்று நினைத்து என்னை மாற்றிக்கொண்டே வந்திருக்கிறேன். ஸோ வாட் அதர் பீப்புள் வில் திங்க் ஆஃப் மீ என்று நினைத்து என்னுடைய ஒரிஜினாலிட்டியை தொலைத்திருக்கிறேன். என் இயற்கையாக எனக்கு வரக்கூடிய அம்சங்களை தொலைத்திருக்கிறேன். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், அவர்கள் இப்படி சொல்லிவிடுவார்களோ, அப்படி விமர்சனம் செய்து விடுவார்களோ என்று என்னோட உண்மையான கருத்துக்களை ஓரம் தள்ளிவிட்டு மற்றவர்களுக்காக நான் வாழ்ந்திருக்கிறேனே தவிர எனக்காக நான் வாழவில்லை. ஸோ மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் அந்த விமர்சனங்களுக்கு பயந்து நான் வாழ்ந்திருக்கிறேன். இப்பொழுது நான் உணர்கிறேன், எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்க வேண்டும், விமர்சனங்களை பற்றி நான் கவலைப்பட்டிருக்க கூடாது என்று இப்பொழுது வருந்துகிறேன். இன்னும் ஒரு பெரியவர் சொன்ன விஷயம், இன்னும் அதிக தன்னம்பிக்கையுடன் பல முயற்சிகளை எடுத்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் எத்தனையோ வாய்ப்புகள் வந்தன, அத்தனை வாய்ப்புகளையும் எனது தன்னம்பிக்கை என்பது குறைவாக இருந்ததினால் அந்த களத்தில் இறங்காமலேயே அனைத்து வாய்ப்புகளையும் விட்டுவிட்டேன். இவர்கள் எப்படி பெரிய லெவலுக்கு போனார்கள், இவர்கள் எப்படி அடுத்த கட்டத்திற்கு போனார்கள், இவர்கள் எப்படி பணக்காரர்கள் என்று சிந்தித்து பார்த்தனே தவிர என்னை நான் உயர்த்தி கொள்ளவே இல்லை. ஏனென்றால் எனது தன்னம்பிக்கை மிக மிக குறைவாக இருந்தது. அந்த அளவிற்கு தன்னம்பிக்கை இல்லாதனால் என் வாழ்க்கையில் பல உயரங்களை நான் பார்க்க முடியாமல் போகிவிட்டது. அதனால் மிக அதிகமான ஒரு நம்பிக்கையுடன் வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும், நம்பிக்கையில்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று ஒரு வருத்தமாக சொல்லியிருக்கிறார். அடுத்த ஒரு விஷயமாக இன்னொரு நபர் கூறியது, என் பெற்றோர்கள் விரும்பியபடி நான் வாழ்ந்திருந்தால், அவர்கள் அனுபவத்தை முழுவதும் எனக்கு கொட்டியிருந்தார்கள், அவர்கள் அனுபவத்தை வைத்து என் வாழ்க்கையை வழி நடத்துவதற்காக காத்திருந்தார்கள், ஆனால் ஒவ்வொரு தருணத்திலும் என் பெற்றோர்கள் சொன்ன வழியை கடைபிடிக்காமல், சொன்ன வழிகாட்டுதலை கடைபிடிக்காமல் நான் இஷ்டப்படி வாழ ஆரம்பிக்கும் பொழுது பல தவறுகள் நடந்திருக்கின்றன. என் பெற்றோர்கள் செய்த அல்லது வழிகாட்டிய விஷயங்களிலிருந்து நான் வாழ்ந்திருக்க வேண்டும். என்னுடைய உள்ளிருந்து வரக்கூடிய இன்னர் வாய்ஸை நான் கேட்கவே இல்லை. உள்ளிருந்து சில வழிகாட்டுதல்கள் கிடைத்து கொண்டிருந்தன, அதை நான் தவற விட்டிருக்கிறேன். தவறான நண்பர்களுடன் என்னுடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறேன். என்னோட ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்திருக்கிறேன். எந்த தருணங்களில் எதை சொல்ல வேண்டுமோ தைரியம் இல்லாமல் இருந்திருக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல கணவராக, ஒரு நல்ல தகப்பனாக, நல்ல சகோதரனாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருந்தும் நான் அதை தொலைத்திருக்கிறேன் என்று பல நபர்கள் பல வருத்தங்களை சொல்லியிருக்கிறார்கள். மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது சொன்ன விஷயங்கள் நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடமாக இருக்கின்றன. நாம் வாழ்க்கையை உண்மையாக வாழ்கிறோமா, நாம் விரும்பிய வாழ்க்கையை வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் விரும்பிய வாழ்க்கையை நேர்த்தியாக வாழ்வோம், மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் வாழ்வோம். வாழ்த்துக்கள் நேயர்களே.